ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வென்சன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கு ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரோஹித் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐயா கண்ணு இல்லாத என் மகன் உயிரியல் பாடப்பிரிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ளார் அடுத்து என்ன படிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் நம்மளால் ஒரு வீடியோவால் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் இவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும் கேட்ரிங் காலேஜ் அவ்வளோ காலேஜ் இருக்கும் இதில் என்ன சார் சொல்லித்தர போகிறாங்க வெறும் சமைக்கிற பற்றி தான் சொல்லித்தர போகிறாங்க வேறு என்ன சார் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காத ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்திங்கன்னா அதாவது நம்மளை மாதிரி நல்ல வளர்ந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன்றுலேருந்து அஞ்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இதில் இதில் இருக்க மாதிரி அதாவது ஜாபும் வந்து உங்களுக்கு என்னென்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஜாப் தான் அதாவது இல்லை ஒரு பேஷன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ஆசை இருக்கணும் இல்லை ஒரு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் மேனேஜர் படிங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ எதுக்கு நம்ம போட்டோம்னா நிறையா பேத்துக்கு என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரைவேட் காலேஜில் தான் படிக்க முடியும் அதே மாதிரி அமௌண்ட் வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு காலேஜ் இருக்குது அந்த இருபத்தி ஒரு காலேஜுக்கு என்ன வேணால் இதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இதுக்குமா சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்காதிங்க இதுக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது எழுதுறீங்கன்னா நீங்க இருபத்தி ஒரு காலேஜில் இருக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு காலேஜ் இருக்கு அப்போ இந்த காலேஜில் படித்தோம்னா எங்க வேலைக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிப்பு அதாவது இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவே கண்டிப்பா இங்கேருந்து இப்போ நம்ம அந்தமானுக்கு போறோம்னாவே நமக்கு என்ன ஆகும்னா ஏழு நாள் ஆகும் இந்த ஏழு நாளும் பார்த்தீங்கன்னா உள்ள சிப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கு அதில் டேரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருபத்தி ஒரு காலேஜில் படித்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஷிப்பில் அவங்களே அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வியூ எடுத்து அவங்களே என்ன பண்ணுறாங்க சிப்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதனால் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டும் கம்மி நிறையா கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ப்ரிஃபரன்ஸ் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆறு மாதம் உங்களுக்கு வேலை ஆறு மாதம் சிப்பில் வேலை இருக்கும் ஆறு மாதம் நீங்கள் வீட்டில் இருக்கலாம் அதனால் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்கும் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் செஃப் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் இருக்குது நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்னா இதில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அதாவது டிசம்பர் மாதம் இது அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது ஏப்ரல் மாதம் வந்து எக்ஸாம் நடக்கும் அதை வந்து நம்ம எதில் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக ஒரு வெப்சைட் இருக்குது என்ன வெப்சைட்னு பார்த்திங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் டூ ஹண்ட்ரட் மார்க் எக்ஸாமு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு இதில் நெகட்டிவ் மார்க் அதாவது எம்சிக்யூ டைப் தான் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணணும் இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கனா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ மார்க் அதாவது நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்போ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பாக எழுதிருந்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கண்டிப்பாகவே இருபத்தொரு காலேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த காலேஜில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேரெக்ட் அப்பாயின்மெண்ட் இன் ஷிப்பு அதனால் இதை படிக்கிறதுக்கு நல்லா நிறைய ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ் வந்து பெஸ்ட்டான காலேஜ் ஏன்னா நம்ம நீங்கள் வந்து நம்ம எப்பயுமே என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்ட மாட்டோம் தமிழியன்ஸுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா நமக்கு மொழி தெரியாது அது தெரியாது இது தெரியாது நம்ம நமக்குள்ளேயே ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம போக மாட்டோம் அதனால் உங்கக்காண்டி என்ன பண்ணுறேன் தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட்டு காலேஜ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் தயவு செய்து நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க எழுதுனீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்க அந்த இருபத்தோரு காலேஜில் படிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கெனான் ஸ்கூல் ஆஃப் கேட்ரிங் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கு சென்னை அந்த காலேஜ் படித்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு அடுத்து காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்டு காமர்ஸ் கோயம்புத்தூர் அங்கேயும் படித்தீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சங்க்ரா காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்டு காமர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்க காலேஜ் அடுத்து ஜெனிஸ் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருச்சியில் இருக்குது அங்கேயும் நீங்கள் படிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மதுரையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷ்னல் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நம்ம மருதவாயல் சென்னையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பல்லாவரம் சென்னையில் இருக்க காலேஜ் அடுத்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காட்டுப்பாக்கம் சென்னையில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொத்தேரி சென்னை இந்த காலேஜெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் டேரெக்டாக அட்மிட் அட்மிஷன் ஆகலாம் சாரி அட்மிட் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அட்மிஷன் ஆகலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அமௌண்ட்டு நிறையா இங்கே என்ன ஆகும்னா செலவாகும் அதுக்கு நீங்கள் என்ன நல்ல ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் பார்ப்போமே எழுதி பார்த்து கிடச்சிச்சுன்னா நம்ம நாலு இடத்துக்கு போனோம்னா நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த இருபத்தோரு காலேஜ் இப்போ படிக்க ட்ரை பண்ணுங்கள் நல்லபடியாக ஒரு உடனே ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய அவேர்னஸ் இப்போ இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு கிடச்சதுக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி இன்னமும் ஜாயின் பண்ண மாட்டேங்க யாருமே நம்மளோட சேனலில் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஹார்ட் ஒர்க்கோட பலனை பெனிஃபிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா நம்ம வீடியோ அட்லீஸ்ட் ஷேராது பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் நான் எனக்காண்டி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நிறைய அவேர்னஸ் தெரியாமல் பசங்க இருப்பாங்க நம்ம நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டீங்களோ இல்லையோ அந்த கேவிபிஒய் அந்த காலர்ஷிப் வீடியோ அதே மாதிரி கல்வி கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம் அந்த வீடியோவாக நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமும் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க் யூ